தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் மொத்தம் 6,19,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கவுள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் 6,18,90,348 வாக்காளர்கள் உள்ளனர். அதில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,03,96,348 ஆகவும் பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,14,85,724 உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர்களின் எண்ணிக்கை 8,294 உள்ளது. மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி 660,419 வாக்காளர்களுடன் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதியாக உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதி 84,072 பேருடன் குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாகவும் உள்ளது. தொடர்ந்து பேசிய சத்யபிரதா சாகு, சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி தண்டனை பெற்றதால் காலியாக உள்ள திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு சட்டப்பேரவை செயலகத்திலிருந்து அறிவிப்பு வெளியானதும் இடைத்தேர்தலுக்கான பணிகள் தொடங்கப்படும் என தெரிவித்தார். அதுக்கு அசம்பிளி ஜென்ரலி மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு டிஸ்குவாலிஃபிகேஷன் வில் கம் ஃப்ரம் த அசம்பிளி ஆர் பார்லமெண்ட் இன் கேஸ் ஆஃப் எ மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட். ஸோ பேஸ்ட் ஆன் த லெட்டர் பீங் ரிசீவ்ட் இன் த ஆஃபீஸ் வில் இன்ஃபார்ம் இட் டு த இசிஐ. இன்னும் நம்ம நம்மகிட்ட